Welcome to my channel Sadhana Aroma. In the channel subscribe பண்ணாத subscribe பண்ணிடுங்க. மறக்காம bell icon press பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபியோட ஒரு சின்ன இன்ட்ரோ பார்க்க போறோம். கேபேஜ், கிரீன் கேப்சிகம், ஒரு சின்ன பெரிய வெங்காயம், மைதா ஒரு கப், சால்ட்டு, வாட்டர் ரெண்டுமே வந்து தேவையான அளவு, ஜிஞ்சர் வந்து ஒரு இன்ச் எடுத்துருக்கேன், கார்லிக் வந்து 4 பல், சோயா சாஸ் வந்து 1 டேபிள் ஸ்பூன், சில்லி சாஸ், லெமன் ஜூஸ் வந்து 1 டீஸ்பூன், மைதா பேஸ்ட்டு. அது எப்படி பண்ணணும்னா 1/2 டீஸ்பூன் மைதா ப்ளஸ் 1/4 டீஸ்பூன் வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் வந்து பொரிச்சு எடுக்கிறதுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து எல்லா வெஜிடபிள்ஸ், ஆனியன், ஜிஞ்சர், கார்லிக் எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதாக எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து மாவு ரெடி பண்ணிடலாம். 1 கப் மைதாவில் கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஒரு 6 வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் வரும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிருங்க. இதுக்கு ஆயிலெலாம் ஊற்ற தேவையில்லை, தண்ணி ஊற்றினாலே போதும். ரொம்பவும் ஹார்டாக இல்லாமல் ரொம்பவும் சாஃப்டாக இல்லாமல் பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்ம வெஜிடபிள்ஸை ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் நேரம் வணக்கிக்கலாம். அடுத்து வெங்காயம் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் வெங்காயம் சீக்கிரம் வணங்கும். கொஞ்சம் தொலைவிட்டு ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேப்சிகம், அப்புறம் வந்து கேபேஜ் ஆட் பண்ணிக்கலாம், கடைசியாக வந்து கேரட் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், அப்புறம் 1 டீஸ்பூன் சில்லி சாஸ், எல்லாத்தையும் கலந்துட்டுக்கோங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸை புழிஞ்சிடலாம். நல்லா கலவி விட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ 3 மினிட்ஸ் கழித்து நான் பார்க்குறேன், நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம் குக் ஆகிருக்கு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சு. வந்து நம்ம ஷீட் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம மாவு வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை வந்து சின்ன சின்னதாக உருட்டி சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வரும்போது ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்து அடுக்கிக்கோங்க. இதை வந்து நம்ம ஈக்குவலாக கட் பண்ண போகிறோம். கொஞ்சம் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் வரும். இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அதை பிரிக்கணும் ஒவ்வொன்றும். எனக்கு வந்து 6 ஷீட் வந்திருக்கு, அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து எடுத்துருந்தோம்ல, அதை வந்து உள்ளே வச்சு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நான் மைதா பேஸ்ட் சொல்லியிருந்தேன்ல எப்படி பண்ணுறதுன்னு இன்க்ரீடியன்ஸில், அதை வந்து 3 பக்கம் தடவிக்கோங்க, ரெண்டு சைடில் அப்புறமா எண்டில் தடவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் இருக்க சைடை வந்து அந்த மைதா பேஸ்ட் மேலே படுற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க.
அவ்வளோதான், சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இப்போ எண்ணெயில் பொரிக்கிறது மட்டும்தான் இருக்குது. ஒரு கடாயில் வந்து நான் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒவ்வொன்றா போட்டு இப்போ பொரிக்க ஆரம்பிச்சுங்க. ரொம்ப வேக விட தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் வெந்து தான் இருக்கு. இதுவும் வந்து ஒரு லைட் ப்ரௌன் ஆனாலே எடுத்துருங்க. சூப்பரான வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாஸ் தொட்டு சூப்பராக சாப்பிடுவோம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அம்மா என்னம்மா இது, எந்த வேலை செஞ்சாலும் பர்ஃபெக்டாக செய்யணும் இல்லம்மா, அதான் இப்படி கட் பண்ணியிருக்கேன். முடியல. ஏமா பிளேட்டில் போடுறதுக்கு பதிலாக வந்து அப்படியே கேமராலே போட்டுடலாம்ல, அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பர், நல்ல ஐடியாவாக இருக்குமா, இதோ போட்டு. நாம எடுக்க வரலையாமா? ஆமா ஆமா, இதோ வந்துச்சு. ஆ அப்படியே கீழே காமிங்கம்மா, அதை எடுத்துட்டு கீழே கீழே கேமரா கீழே. இப்பவே கண்ணை கட்டுதே.